வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். இந்த பகுதியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கைப்பிடி சுவர் மற்றும் சுற்று சுவர் உயரம், அதாவது நம்ம காம்பவுண்டு வால் அமைப்போம், அதே மாதிரி வீட்டுக்கு மேலே மேல் தளத்தில் சுற்றி கைப்பிடி சுவர் கட்டுவோம் இல்லையா, இங்கிலீஷில் வந்து பேரபெட் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சுற்று சுவரை என்ன சொல்லுவோம், காம்பவுண்டு வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், எந்த திசையில் வந்து உயரம் அதிகமாக வைக்கணும், எந்த மூலையில் உயரத்தை வந்து குறைத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா, நம்ம வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்க, கன்னி மூலையை வந்து உயரம் அதிகமாக வைத்து கட்ட வேண்டும், அதே மாதிரி ஈசானிய மூலையை வந்து உயரம் குறைவாக வைத்து கட்ட வேண்டும், இதுதான் கண்டிஷன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ இதுதான் நம்மளோட காமன் சுவர்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, ஓகேவா? ஸோ வடகிழக்கு ஈசானியம், தென்கிழக்கு அக்னி, தென்மேற்கு கன்னி, வடமேற்கு வாயு, ஓகேவா? இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். உங்களோட மனையோட நீளம் அகலத்தை எடுத்துக்கோங்க. இந்த நீளம் அகலத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி டைரக்ஷனை பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் இருந்து எந்த மூளை வந்து தாழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இப்போ கன்னி மூளையிலிருந்து ஆரம்பிக்கலாம். கன்னி மூளைங்கிறது உயரம் அதிகமாக இருக்க வேண்டும், சரியா? ஸோ அப்போ ஸோ கண்ணியில் இருந்து முதல் அக்னி வந்து டவுன் பண்ணணும், சரியா? ஸோ அது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுனாலும் நீங்கள் டவுன் பண்ணலாம், தவறு எதுவும் கிடையாது, சரியா? ஸோ கண்ணியில் இருந்து அக்னிக்கு வந்து டவுன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ணியில் இருந்து வாயு மூளையை குறைக்கிறோம். இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, வாயு மூளையோட உயரம் வந்து அக்னி மூளையோட உயரத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ இதில் கண்ணியில் வந்து நம்ம ஒரு அடி கட்டுறோம்னு வைங்க, சரியா? ஒரு அடி அப்படின்னா 12 இன்ச், ஒரு அடி ஆர் 12 இன்ச் நம்ம வந்து இப்போ ஒரு காம்பவுண்டு கட்டுறோம், ஒரு அடினா 12 இன்ச்சு கட்டுறோம். இப்போ அக்னியில் வந்து முடிக்கும்போது நான் வந்து எத்தனை இன்ச்சுக்கு முடிக்கிறேன், 11 இன்ச்சுக்கு முடிக்கிறேன், ஒரு இன்ச்சு நான் குறைச்சி பண்ணுறேன், சரியா? அதுக்கப்புறம் கண்ணியிலேருந்து நம்ம வாயு மூலையை வந்து குறைக்கணும் இல்லையா, அது எப்படி குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னியை விட உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி குறைச்சிக்கோங்க. ஸோ 10 இன்ச்சு வச்சுக்கோங்க, சரியா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உயரங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிடும் சைட்டில், சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்னியிலேருந்து நேராக ஈசானியத்துக்கு குறைப்போம், ஓகேவா? அதே மாதிரி வாயுலேருந்து ஈசானியத்துக்கு குறைக்கிறோம், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாயு மூளையை விட ஈசானிய மூளை வந்து அளவில் குறைவாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ நான் வந்து இதில் அதுக்கப்புறம் 1 இன்ச் குறைக்கிறேன், 9 இன்ச்சஸ், சரியா? இப்போ உங்களுக்கு புரியுதா எந்த உயரத்தை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு? அதாவது இப்போ காமௌண்டோட உயரம் வந்து 12 இன்ச்சாக இருக்குது கன்னி மூலையில், அக்னி மூலைக்கு வரும்போது 11 இன்ச்சாக மாற்றுறேன், அதுக்கப்புறம் வாயு மூலைக்கு வரும்போது 10 இன்ச்சாக மாற்றுறேன், ஈசானிய மூலைக்கு வரும்போது 9 இன்ச்சாக மாற்றுறேன், சரியா? 9 இன்ச். ஸோ அப்போ இதில் என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியை விட அக்னி தாழ்ந்து இருக்க வேண்டும், அக்னியை விட வாயு தாழ்ந்து இருக்க வேண்டும், வாயுவை விட ஈசானியம் தாழ்ந்து இருக்க வேண்டும், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மெத்தடை வந்து நீங்கள் கைப்பிடி சுவருக்கும் ஃபாலோ பண்ணலாம், சரியா? உங்களோட மொட்டை மாடி இருக்கு இல்லையா, மொட்டை மாடி சேஃப்டிக்காக நம்ம சுற்றி கட்டுறோம் இல்லையா செவர், அந்த சுவருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு எதுவும் கிடையாது, ஓகேவா? சில பேர் வந்து கன்னி மூளையை உயர்த்து கட்டலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கட்டலாம். இந்த டேனா சைஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உயரம் வைத்து கட்டுவாங்க, ஓகேவா?
இந்த முக்கு மட்டும் உயர்த்தி கட்டலாம், தவறி இருக்கணும், ஸ்ட்ரக்சரலாக சேஃப்டியாக இருக்கிற மாதிரி கட்டுங்க, ஓகேவா? ஸோ அந்த காற்றுக்கு எதுவும் அடர்ந்து விழுந்துடக்கூடாது. ரொம்ப உயரமாக சில பேர்லாம் 10 உயரம் கட்டுறாங்க, அது காங்கிரீட் பில்லராக நீங்கள் பண்ணிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், சரியா? ஸோ வித்தவுட் மெச காங்கிரீட்டில் வெறும் செங்கக்கட்டை வச்சே கட்டிடுறாங்க சில பேர், 7 அடி 8 அடிக்கெலாம். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேனலில் ஒரு நண்பர் வந்து அவரோட சைட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி மூளைக்கு நேராக வெளியில் வந்து ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? கிணறு கன்னி மூளைக்கு நேர் டயகோனலா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம எப்படியாவது அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கன்னி மூளை இருக்கு இல்லையா, இதை வந்து அடைச்சி கட்டுங்க, சரியா? ஸோ இந்த காம்பவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த கிணறு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம இந்த காம்பவுண்டை வந்து உயர்த்தி கட்டிக்கணும். ஸோ அப்படி கட்டினோம்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருந்துக்கிடுவோம், சரியா? ஸோ அந்த கிணறு வந்து நம்ம கண்ணுக்கு படக்கூடாது, ஓகேவா? ஸோ இதை வந்து கான்செப்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்கள் சைட்டு பக்கத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா, இந்த டயகோனலாக ஏதாவது கிணறு இருந்துச்சுன்னா உங்களோட கன்னி மூளையை வந்து அடைத்து கட்டிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம காம்பவுண்டில் இருந்து பார்க்கும்போது அந்த கிணறு வந்து தெரியக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், காம்பவுண்டு சுவர் கைப்பிடி சுவர் வந்து எந்தெந்த உயரங்களில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.